இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நான் ஒன்று வாங்கினது தான், காருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது, நான் வாங்கலே ஹஸ்பண்ட் தான் வாங்கினார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டோட கிளாஸ் வாஷர் டேப்லெட்டு தான். இந்த மாதிரி ஒரு கேப்சூல்ஸ் மாதிரி கிடைக்கும், அதை வந்து தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டோடனே அதுவே டிசால்வ் ஆகும். இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து, அந்த கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு கேப்சூல்ஸ் எடுத்து போட்டுருங்க. அதுவே பார்த்தீங்களா அப்படியே டிசால்வ் ஆகிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. இது நம்ம டேப் வாட்டரை பிடிச்சி கூட போடலாம். இதை நான் உங்களுக்கு மேலே தூக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த டேப்லெட் கீழேருந்து அப்படியே டிசால்வ் ஆகிறது காட்டுறேன். இப்போ கிளீனாக இருக்கிற இந்த வாட்டர் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த கேப்சூல்ஸ் போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே கலர் மாற்றி அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸே ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஊற்றுறதா இருந்தால், கார் ஊற்றுறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி போட்டு வச்சுட்டு, அந்த ஆஸ் யூஷுவல் உங்கள் காரில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஊற்றிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு அது எப்படி க்ளீன் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இதை கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் குட்டிஸ் இருந்தால் பார்த்து கேஷுவலாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன் கிளாஸ் க்ளீன் ஆகிறது காட்டுறேன். ஸோ அந்த விண்ட்ஷீல்டோட கிளாஸ் க்ளீன் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆகுது. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி தான், குட்டீஸ் பக்கத்தில் வைக்காமல் இது நீட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட கடமையினே சொல்லுவேன். ஏன்னா குட்டீஸ் தாகமாக இருக்குது, இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிருவாங்க. இப்போ நான் உள்ளேருந்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூவாக தெரியுது பாருங்களேன். கார்லேருந்து நான் வெளியில் காமிச்சேன், இப்போ உள்ளேயும் காமிச்சேன்.